ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால், பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிட்னுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 1346 க்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் எண்ட் ஆஃப் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் குவார்ட்லி அண்ட் குவார்ட்லி நீங்கள் கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா 17% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இவங்களுடைய ப்ராஃபிட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி இயர்லி அண்ட் இயர்லி கம்பேரிசன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 1920 அண்ட் ஃபினான்ஷியல் 2021னுடைய ஸோ கம்பாரிசன். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களுடைய குவார்ட்லி அண்ட் குவார்ட்லி நீங்கள் கம்பாரிசன் பண்ணிச்சின்னா இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் குவார்ட்டர் அதாவது December 2020 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6658 வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர் அதாவது March 2020 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6851 க்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2.95% வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டோட்டல் இன்கமில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதேமாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு த லாஸ்ட் குவார்ட்டர் ஸோ 17.51% வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்களே பார்க்கலாம், தேர்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1145 ஆகும், ஃபோர்த்து குவார்ட்டரில் வந்து 1346 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவனுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இயர்லி அண்ட் இயர்லி நீங்கள் கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா அதாவது ஃபோர்த்து குவார்டர் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருடைய எவ்வளோத்தின நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 948 க்ரோஸாக இவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபோர்த்து குவார்டர்ல வந்து 1346 அதாவது 42% வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நெட் ப்ராஃபிட் வந்து கம்பேர்ட் டு த லாஸ்ட் ஃபினான்ஷியலுடைய சேம் குவார்டர்னுடைய ப்ராஃபிட்டோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலை கம்பேரிசன் பண்ணுங்கள். ஸோ ஃபினான்ஷியல் 1920 நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 5263 க்ரோஸ் ஆகவும் அதாவது ஃபினான்ஷியல் 2020 நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 4419 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 16% வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு த லாஸ்ட் ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். பட் கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. பட் குவார்ட்லி குவார்ட்லி கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டவுனில் தான் இருக்குது. ஸோ இவங்களுடைய ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்தில் 44% வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து 28 அக்டோபரில் நீங்கள் 10 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ 27 ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமாக வந்து பார்த்தீங்கன்னா 449500 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணி இருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.